வணக்கம். இப்போ நம்ம வாழைப்பூவில் ஒரு சாதம் பண்ணலாம். அதுக்கு என்ன என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். வாழைப்பூவை அதோட கழிவுகளெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் நல்ல பொன்னிறமாக வரட்டும். எப்போவுமே குழந்தைகள் வந்து சாதம், இப்படி சாதம் கிண்டி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அது இப்படி வாழைப்பூ சாதம்னா ஆரோக்கியமும் கூட, அதனால் இப்படி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாழைப்பூ பொரியல்லாம் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி பண்ணினா அது வாழைப்பூ போட்டிருக்கோங்கிறதே தெரியாது. அதனால் நம்ம இப்போ இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நல்ல கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பொன்னிறமாக ஆகிட்டு, இப்போ நம்ம வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கதும் கருவேப்பிலை அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வதங்கிட்டு இப்போ நம்ம வாழைப்பூ சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வாழைப்பூ லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும் வாழைப்பூ. இப்போ நம்ம சாம்பார் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வர நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். சாம்பார் தூள் வந்து வீட்டிலே பண்ணது தான், நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த பச்சை வாசனை போகட்டும். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூவோட தோர்ப்புகள்லாம் தோர்ப்பு இதில் இருக்கிறது தெரியாது. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் சேர்த்து கிளறுவோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாழைப்பூ எல்லாமே அதிக அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன், ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஊற்றிடுவோம். இப்போ இதை நல்ல கிளறி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட வாழைப்பூ சாதம் ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு காய்கறிகள்லாம் கிடைக்காதுங்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு நாள் இப்படி சாதம் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க வந்து நம்ம தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், அல்லது அப்பளம் அல்லது வடகம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.